அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் செய்யும் இந்த செயல்கள் குடும்பத்திற்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும். அது என்ன செயல்கள் என்பதை பற்றி இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம். தெரிந்தோ தெரியாமலோ இன்றைய பெண்கள் செய்யும் சில தவறுகள் குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை சீர்குலைக்கிறது. அந்த காலம் முதல் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த சில விஷயங்களை இன்றைய கால பெண்கள் சரியாக கடைபிடிப்பது இல்லை. அதற்கு அவர்களுடைய வேலைப்பழு சோம்பேறித்தனம் காரணமாக அமைந்து விடுகிறது. ஆனால் இது குடும்பத்திற்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும் என்பது கசப்பான உண்மையாக இருக்கிறது. சிறு சிறு விஷயங்களை நாம் சரி செய்து கொள்வதன் மூலம் குடும்பத்திற்கு நன்மைகள் உண்டாகும் என்றால் அதை நாம் நிச்சயம் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி செய்யும் சில தவறுகள் தரித்திரத்தை ஏற்படுத்தும். அந்த தவறுகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக பெண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு காலையில் எழுந்ததும் முதலில் வாசல் தெளிக்க ஆரம்பிக்கிறது என்பதுதான். உங்களை அதிகாலையிலேயே எழுந்து வாசல் தெளிக்க வேண்டும் என்று நாம் கூறவில்லை. நீங்கள் எப்பொழுது எழுந்தாலும் முதலில் கதவு ஜன்னல்களை திறந்துவிட்டு நல்ல அதிர்வலைகளை வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு வீட்டு வாசலை சுத்தம் செய்து கோலம் போட வேண்டும். இதை முறையாக செய்த பின்னரே வீட்டில் மற்ற வேலைகளை கவனிக்க வேண்டும். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கும் நபர்கள் யாராவது வெளியே செல்ல வேண்டும் அல்லது வேலைக்கு போக வேண்டும், வெளியூர் செல்ல வேண்டும், ஏதாவது ஒரு காரணத்திற்காக வெளியே செல்கிறார்கள் என்றால் அவர்கள் சென்ற பிறகு வாசல் தெளிக்கக்கூடாது. அதற்கு முன்னரே வாசல் தெளித்து கோலம் போட்டு விட வேண்டும். அப்படி அவர்கள் சென்ற பிறகு நாம் வாசல் தெளிப்பது கோலம் விடுவது போன்றவை நம் குடும்பத்திற்கு அவ்வளவு நல்லதல்ல, அது தரித்திரத்தை உண்டாக்கும் என்பார்கள். இந்த தவறை இன்றும் பலரும் செய்து வருகிறார்கள். இதை மாற்றிக்கொள்வது நல்ல பலனை தரும். அதுபோல குடும்ப பெண் எழுந்ததும் வளையல் இல்லாமல் விளக்கு ஏற்றக்கூடாது. நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டிருப்பதால் வளையல்களை கழற்றி வைத்துவிட்டு வேலை செய்து கொண்டிருப்பீர்கள். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் விளக்கேற்றும் சமயத்தில் வளையல் போட்டுக்கொண்டுதான் விளக்கு ஏற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல பலன்கள் கிடைக்கும். கையில் வளையல் இல்லாமல் நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை தெரியாமல் செய்தாலும் பாவ செயல்களாகவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதுபோல விளக்கு ஏற்றும் சமயத்தில் வீட்டில் இருக்கும் நபர்கள் யாராவது வெளியே செல்ல இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் செல்லும் முன்னரே விளக்கை ஏற்றிவிட வேண்டும். அவர்கள் வீட்டை விட்டு சென்ற பிறகு விளக்கு ஏற்றுவது முறையாக இருக்காது. அதனால் தரித்திரம் உண்டாகும். அதேபோல வீட்டில் மாலை வேளையில் விளக்கேற்றும் பழக்கம் இருப்பவர்கள் கண்டிப்பாக மாலை 5:30 முதல் 7:30 விளக்கை ஏற்றிவிட வேண்டும். இந்த நேரத்தில் குடும்ப பெண்கள் ஓய்வெடுத்து கொள்ள கால்களை நீட்டிக்கொண்டு படுத்துக்கொள்வது குடும்பத்திற்கு தரித்திரத்தை உண்டாக்கும். அதற்கு முன்னரே ஓய்வெடுத்து கொள்வது நல்லது. அல்லது 7:30 பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொள்ளலாம். கண்டிப்பாக 5:30 முதல் 7:30 வரை குடும்ப பெண்கள் ஓய்வெடுப்பது கூடாது. உடல்நிலை சரியில்லை, மிகவும் மோசமாக இருக்கிறது என்றால் பரவாயில்லை. சாதாரண நேரத்தில் இந்த தவறை செய்வதால் குடும்பத்திற்கு தரித்திரத்தை உண்டாக்கும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இதெல்லாம் சில மிகச்சிறிய விஷயங்கள் என்றாலும் அதனால் சோம்பேறித்தனப்பட்டு இந்த தவறுகளை செய்வதால் நிறைய வீட்டில் பணப்பிரச்சனை கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதனை சரி செய்து கொண்டு பாருங்கள். உங்களது குடும்பத்தில் நிச்சயம் புதியதொரு மாற்றத்தை உண்டாக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.